ஹோட்டல் சரவண பவன் உயர்தர சைவ உணவகம் இதனுடைய கிளைகள் இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் பறந்து விரிந்துள்ளது. சுமார் 100க்கும் அதிகமான கிளைகளை கொண்ட இந்த ஹோட்டல் சரவண பவனின் ஓனர் அண்ணாச்சி என்று அழைக்கப்பட்ட ராஜகோபால். இவரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் இன்று ஒரு நாள் போதாது. பார்ப்பதற்கு பெரிய மனிதர் போல காட்சியளிக்கும் இவர் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லாத நபர். இவரை பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நம்முடைய முந்தைய வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தான் நடத்தி வரும் ஹோட்டல்களில் வேலை செய்யும் ஊழியர்களின் மனைவிகள் மகள்களை கண்டால் போதும், உடனே 1000 வாட்ஸ் பல்பு போல பிரகாசமாக மாறிவிடுவார். அந்த அளவுக்கு சபல புத்திக்காரர். இதனால் தனது ஹோட்டலுக்கு முறுக்கு போட வந்த ஒரு வேலைக்காரரின் மனைவியான கிருத்திகாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகாவது கையையும் காலையும் வைத்துக்கொண்டு சும்மா இருந்தாரா? இல்லை, தனது கடையின் மேனேஜர் ஒருவரின் மகளான இந்த ஜீவஜோதியை அடைய முயன்றார். அதற்காக இந்த ஜீவஜோதியின் குடும்பத்திற்கு எவ்வளவோ பண உதவிகளும் பொருள் உதவிகளும் செய்து வந்தார். ஆனால் ஜீவஜோதியோ அதே சரவண பவனில் வேலை பார்த்த பிரின்ஸ் சாந்தகுமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த வேட்டை மன்னன் ராஜகோபால் சாந்தகுமாரிடம், உன் மனைவியை எனக்கு கொடுத்துவிடு, அதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக்கொள், உனக்கு பணம், எனக்கு உன் பொண்டாட்டி, எப்படி வசதி என்று பேரம் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த மானம் கெட்ட பேரத்திற்கு பிரின்ஸ் சாந்தகுமார் மறுத்ததால் அவரை அண்ணாச்சியின் ஆட்கள் அடித்து துவைத்து கதையை முடித்து உடலை ஊட்டிமலை அடிவாரத்தில் உள்ள புதருக்குள் வீசிவிட்டனர். கடந்த 2001 ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஜீவஜோதி அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்தித்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் ஜெயலலிதா அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகளை விரைவில் பிடித்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் காவல்துறையை அறிவுறுத்தினார். இதனால் போலீஸ் நடத்திய தீவிர விசாரணையில் ஹோட்டல் சரவணாபவன் ஓனர் ராஜகோபால் தான் முக்கிய குற்றவாளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சுமார் 18 வருடங்களாக நடைபெற்ற இந்த வழக்கில் ராஜகோபால் உட்பட மொத்தம் 6 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உச்சநீதிமன்றம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியது. தற்போது தண்டபாணி என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டு தனது 5 வயது மகன் பவின் கிஷோரோடு தஞ்சை மாவட்டம் ரகுமான் நகரில் வசித்து வரும் ஜீவஜோதி இந்த தீர்ப்பை கேட்டு சந்தோஷமடைந்தார். அதே நேரத்தில் தனக்கு நீதி கிடைக்க உதவி செய்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றியும் கூறினார். இதனால் வேட்டை மன்னன் ராஜகோபாலின் ஆட்டம், அதாவது வேட்டை, தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. வருகிற ஜூலை 7ஆம் தேதிக்குள் ராஜகோபால் சரணடைய வேண்டும். அதற்கு இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே உள்ளது. இதனால் வரப்போகும் புதிய விருந்தாளியை வரவேற்க தயாராகி இருக்கிறது புழல் ஜெயில். இனி ராஜகோபால் அண்ணாச்சி ராஜகோபால் அல்ல, கைதி ராஜகோபால். பெண்களை வேட்டை பொருளாக பயன்படுத்துபவர்களுக்கு இந்த சரவணபவன் ராஜகோபாலின் முடிவு ஒரு பாடம்.